தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளை ஆமீன் நித்திய ஸ்ருதிக்குரிய பரிசுத்த பரமஜிவின் கருணைக்கு எண்ணேமும் ஆராதனையும் ஸ்ருதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரங்களும் உண்டாக கடவுது தவகாலம் ஐந்தாம் வாரம் புதன்கிழமை நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதி தூய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி இரண்டு முடியே இயேசு நம்மை நம்பிய யூதர்களை நோக்கி என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடராய் இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார் யூதர்கள் அவரை பார்த்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம் நாங்கள் யாருக்கும் ஒருபொழுதும் அடிமைகளாய் இருப்பதில்லை நாங்கள் ஆபர்காமின் வழிமறைவினர் ஆயிற்றே என்றார்கள் அதற்கு இயேசு பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும் ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகின்றீர்கள் நான் என் தந்தையிடம் கண்டவற்றை சொல்கின்றேன் நீங்கள் உங்கள் தந்தையிடம் இருந்து கேட்பதை செய்கின்றீர்கள் என்றார் அவர்கள் அவரை பார்த்து ஆபர்காமே எங்கள் தந்தை என்றார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் ஆபர்காமின் மக்கள் என்றால் அவரை போல செய்யப்படுவீர்கள் ஆனால் கடவுளிடம் இருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயலுகின்றீர்கள் ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகின்றீர்கள் என்றார் அவர்கள் நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல எங்களுக்கும் ஒரே தந்தை உண்டு கடவுளே ஆவார் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கூறியது கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என்மேல் அன்பு கொள்வீர்கள் நான் கடவுளிடம் இருந்து இங்கு வந்துள்ளேன் நானாக வரவில்லை அவரே என்னை அனுப்பினார் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவி உமக்கு புகழ் இன்றைய சிறு நற்செயல் ஆண்டவரை பிறரோடு நான் பழகும் பொழுது உம்மை வெளிக்கொணர அருள்தாரும் இன்றைய சிறு ஜபம் இறைவா நான் பாவத்தை விட்டு புண்ணியங்களின் பற்றி கொண்டு என் சில்வைகளை சுமந்து உன் பின் அருள் அருள்தாரும் ஆமேன் தந்தை மகன் ஆவியாரின் பெயராளி ஆமேன்